ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமஹ. வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 27 நட்சத்திரங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது பலன்கள் இருக்குது. நீங்கள் இந்த நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணநலன்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுது. அப்படிப்பட்ட பலன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட பொது பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் கடமைகளை தள்ளி போடாமல் சரியாக செய்து முடி அதி விருப்பம் கொண்டவர்கள், தன்னலமற்றவர்கள், பராக்கிரமம் உடையவர்கள், சத்தியமே பேசுவார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. செந்நிற கண்கள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட கண்கள் வந்து சிகப்பாக தான் இருக்கும். அகண்ட மார்புடையவர்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பரிசுத்தமான நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தெளிவான பாதையில் மேல்மேலும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அமைதியாகவும் இருப்பாங்க. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பொது பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. மெய்யறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. குறுகிய காலமே உறங்குவாங்க. ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க. எப்பொழுதாவது கோபப்படுவாங்க. அறச்செயல்கள் செய்வாங்க. வாழ்க்கையில் வசதியெல்லாம் பெற்றுடுவாங்க. எப்படியாவது இவங்க வசதிக்காரங்களாக ஆயிடுவாங்க. தன்மானத்தையும் தன் நற்பெயரையும் காத்து மன்னனைப் போல் வாழ்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உறுதிப்பட பேசிடுவாங்க. மிக கூரிய புத்தி உடையவர்கள். மனைவியின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதில் மகிழ்ச்சி அடைவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னா குறுகிய காலமே தூங்குவாங்க. தெளிவான சாமர்த்தியமான செம்மையாக பேசுவாங்க. பொய் உரைத்தல், பொருள் திருட்டு, வித்தகம் கொண்டவர்கள், அறிவாளிகள், அரசர்களின் அபிமானத்தை பெற்றவர்கள், உடலில் வலிமை கொண்டவர்கள். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் மொழி புலமை கொண்டவர்கள். அரசராகவோ அரசருக்கு சமமாகவோ வாழ்க்கை பெற்றவர்களாக வாழ்வாங்க. அன்னதானம் செய்யும் தனவாந்தியாக இருப்பாங்க. இரும்பு வணிகம் செய்பவர்களாக இருப்பாங்க. நடுநிலை தவறி பேச மாட்டாங்க. அடுத்து மிருகசீடரும் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு துறையில் சிறப்பறிவு உடையவங்களாக இருப்பாங்க. உள்ளத்தில் உள்ள புன்னகை உணர்ச்சியை உள்ளுணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டாங்க. நாடகம் சங்கீதம் ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. வாசனை வஸ்துக்கள் அதுலேயும் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. எண்ணியதை எண்ணியபடியே திண்ணமாய் நிறைவேற்றவங்களாக இருப்பாங்க. என்ன நினைக்கணுமோ அதை அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. மெய்யறிவு உள்ள நூல்களை கற்று உச்ச நிலையை பெற்றுடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்மைக்கு புறமான வார்த்தைகளை பேசுவாங்க. பிரபலமானவர்களாக தான் இருப்பாங்க. வறுமைக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க. கலகம் ஊட்டுபவராக இருப்பாங்க. அழகுள்ளவராக இருப்பாங்க. செந்நிற கண்களை பெற்றவராக இருப்பாங்க. சரீரம் வலுவு கொண்டவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி ஆத்திரப்படுவாங்க. பல்வேறு நட்புகளும் உறவுகளும் கொண்டவர்களாக இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாமர்த்தியமாக பேசுவாங்க. எதிலையும் அளவறிந்து நடந்துப்பாங்க. இதமற்ற வார்த்தைகளை சொல்பவர்களாக இருப்பாங்க. பரி உணர்ச்சி உள்ளவங்க, அறிவாளிங்க, உண்மையே பேசுவாங்க. அன்பானவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து பூச நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கபடமாக பேசுவார்கள். பொலிவு மிகுந்தவர்கள், பணக்காரர்கள், பசி தாங்க மாட்டாங்க. வாசனை திரவியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தன்னை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுயநலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. நல்ல பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட நல்ல பேரும் வாங்குவாங்க. அதே அளவில் கெட்ட பேரும் வாங்குவாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தோட பொது பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொப்பமான வார்த்தைகளை நுட்பமாக பேசவும் திறமை உடையவர்கள். யாராக இருந்தாலும் பாசத்தோடு அரவணை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். உள்ளத்தில்
சதா கவலை உடையவங்களாகவே இருப்பாங்க. இவங்களோட மனசில், ஆள் மனசில் கவலைகள் எப்பயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தாய் தந்தைக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்துப்பாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லோரையும் பரிகாசம் செய்பவராக இருப்பாங்க, அதாவது எல்லாரையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்ப நலன்களை துய்ப்பவர்களாக இருப்பாங்க. ரொம்பவும் சுகமான வாழ்க்கை தான் இவங்களுக்கு கிடைக்கும். எதுக்குமே அச்சப்பட மாட்டாங்க. சுயநலமாகவும் இருப்பாங்க. சுயநலமாக தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்துப்பாங்க. அடுத்து மகம் நட்சத்திரக்காரங்களோட பொது பலனை பற்றி பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரயாணம் செய்வதில் ஆர்வமுடையவராக இருப்பாங்க. வாசனை திரவியங்கள் ஈடுபாடு உள்ளவங்க. பொன் பொருளை பெற்று இருப்பாங்க. நீதி நெறி தவற மாட்டாங்க. குறுகிய காலமே தூங்குவாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெதுவான வார்த்தைகள் பேசுவாங்க. கல்வி அறிவுடையவங்களாக இருப்பாங்க. பாடுபட்டு பணம் சம்பாதிப்பாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய, எப்பயுமே வந்து முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத இவங்க யோசித்து வச்சுருவாங்க. வார்த்தை நுணுக்கம் அதிகமாக தெரிஞ்சவங்க. கலையில் நாட்டமுடையவர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெறுப்பான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. கல்விமான்கள், காதல் கொள்பவர்கள், எடுத்த காரியத்தை சாதித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நடையுடை பாவனையில் நளினம் கொண்டவர்கள். அறச்செயல்கள் புரிபவர்கள். மெய்யறிவு வாய்க்க பெற்றவர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முரட்டு சுபாவம் உள்ளவர்கள். கல்வி கேள்விகளில் வல்லவர்கள். ஆற்றல் உள்ளவர்கள். நல்ல சிந்தனை போக்கு உள்ளவர்கள். அறம் செய்ய விரும்புவார்கள். அப்படி படிக்காதவங்களா இருந்தாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற சிந்தனை ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்கக்கிட்ட இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்புடன் பேசக்கூடியவர்கள். உயர் பண்புடையவர்களாக இருப்பாங்க. எதை நடந்தாலும் முன்னாடியே என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரசர்களுக்கு கூட அபிமானம் மிக்கவர்களாக இருப்பாங்க. தெளிவான தீர்க்கமான பேச்சு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. வீர பண்பு இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாகவா இருக்கும். தேவையான போது அதிகமாகவே வந்துடும். மொத்தத்தில் சோகம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்கள் அநேகம் பேரை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்குமே சுவாதி நட்சத்திரக்காரங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். தன் சொந்த விருப்பப்படி செயல்படுவாங்க. அரசர்களிடத்து பணிபுரிவாங்க. கல்விமான்களாக இருப்பாங்க. அன்னைக்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. நெறி அறிந்து பேசுவாங்க. கையில் படைக்கலம் ஏந்தி போர்க்களம் கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பிறர் நலத்துக்காக தன்னலம் துறப்பவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது இருக்கிறதுலே சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப நல்லவங்க. அடுத்து விசாகம் நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ம நெறியில் செல்லக்கூடிய அறிவு கொண்டவர்கள். தூங்குவதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தன் உற்றார் உறவினர் வேந்தர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக தான் இருப்பாங்க. வெற்றி கொண்டு பேசுவாங்க. இயல்புடையவராக இருப்பாங்க. சகிப்புத்தன்மையும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அதிக ஆசையும் அதிகமாக இருக்கும். நான்மறை கற்றவர்கள். நண்பாளர்கள். நல்ல பண்பு உடையவர்கள். சட்டென்று சிரிப்பவர்கள். அதே மாதிரி சட்டென்று இவங்க கோபமும் படுவாங்க. மக்கள் தொண்டு செய்பவர்கள். சோகம் இல்லாதவர்கள். பராக்கிரமசாலிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் ஆவார்கள். எல்லாரையும் வந்து நட்பு பிடிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து இவங்க வந்து சாமர்த்தியசாலியாக தான் இருப்பாங்க. அன்னை இடத்துலையும் சரி தந்தை இடத்துலையும் அன்பு மிக்கவங்களாக தான் இருப்பாங்க. அந்த அன்னை தந்தையை போற்றி புகழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பாதுகாப்பாகவும் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. மெதுவாக நடந்துப்பாங்க. நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். உத்தமர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை வசதிகளை பெற்றிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் தன்னால் தேடி வந்துடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். வலிமை வாய்ப்புகள் அதிகமாக கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அதே குறிக்கோளில் தான் இருப்பாங்க. யார்கிட்டையும் எதையும் கெஞ்சி கேட்கவே மாட்டாங்க. உக்கிரமாக சீற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அறிவு திறன் வாய்ந்தவங்க. வேந்தர்கள். விருப்பமுடையவர்கள். மற்றவர்கள் பேச்சை உள்வாங்கி கொள்ளவே மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறதை இவங்க கேட்கவே மாட்டாங்க. பொய்யை உண்மை போல காட்டி பேசுவாங்க. பிறரை பரிகாரமும் செய்வாங்க.
பிறரை பரிகாரம் செய்து அதில் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்து மூலம், மூலம் நட்சத்திரத்தில் பற்றி பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காரிய பிரசங்கம் செய்வாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு தோணும். கடவுள் பக்தி அவங்கக்கிட்ட நல்லாவே இருக்கும். அன்னையும் தந்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குணமானாக இருப்பாங்க. சிற்றுண்டிகளை உண்ண ஆசைப்படுவாங்க, அதாவது விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கருமியாகவும் இருப்பாங்க, கல்வி அறிவு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, வீண் வம்பு செய்வங்களாகவும் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் வீண் வம்பு தன்னால் அவங்கள தேடி வரும், இல்லை இவங்க போய் செய்கிற மாதிரி இருப்பாங்க. உற்றார் உறவினர்களோ இணக்கமாக இருக்கவே மாட்டாங்க. உற்றார் உறவினர்கள் கூட நெருக்கமாக இவங்களால் இருக்க முடியாது. அடிக்கடி கோபம் கொள்பவங்களாக இருப்பாங்க. பூரடன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரிமள வஸ்துகளில் நாட்டம் உடையவர்கள். சதா சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. நாடாளுபவருக்கு நண்பராக இருப்பாங்க. உயர் பதவி வகிப்பவராக இருப்பாங்க. தாய்க்கு ஏற்ற பையனாகவும் பொண்ணாகவும் இருப்பாங்க. தன்னலம் அடக்கம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆனால் திருட்டுத்தனம் உள்ளவர்கள், ஆற்றலாளர்கள், எங்கேயாவது பயணம் செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட பொது பலனை பற்றி பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனம் கவர்பவராக இருப்பாங்க. திடமான தேகம் கொண்டவர்கள், இதமான வார்த்தை பேசுவாங்க. சுற்றத்திற்கு நலம் செய்வாங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பாங்க. மிக நெஞ்செழுத்தக்காரர்கள், நன்னடத்தையாளர்கள், பாசம் உள்ளவர்கள், தன்னலம் துறந்தவர்கள், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தகுந்த கல்வி அறிவு உள்ளவர்கள், பிடிவாதமான போக்கு உள்ளவர்கள், மங்கையின் அன்புக்கு பாத்திரமானவர்கள், வாசனை திரவியங்களை விரும்புபவர்கள், அளவறிந்து செலவழிப்பவர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறநெறி தவறாத தொழிலை மேற்கொண்டு வருவார்கள். பிறரை அடக்கியாலும் பேச்சாளர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தன்னை பற்றி அவதூறாக யாராவது பேசுனாங்கன்னா இவங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது. பெரும் செல்வத்தை தீட்டுபவராக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அறிவும் அடக்கமும் உடையவர்களாக இருப்பாங்க. பிறருக்கு உரிமையான பொருளை கைப்பற்ற மாட்டார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னிடத்து மரியாதை இல்லாமல் யாராவது சீற்றத்துடன் பேசினால் அச்சொற்களை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். குற்றமற்றவர்கள், நோயாளிகள், இதமானவர்கள், அறிவாளிகள், பொய்யா யாராவது பேசினாங்கன்னா இவங்களால் அதை பொறுத்துக்கவே முடியாது. அபிமானத்திற்கு பாத்திரம் ஆவார்கள். புலமை அறிவுடையவர்கள், அஞ்சா நெஞ்சர்கள், பெண்களுக்கு பிடித்தமானவர்கள், விரோதிகளை வெல்வார்கள், பொன் பொருள் பெற்றிருப்பார்கள், பிறர் மீது குற்றஞ்சாட்டுவார்கள். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் தன் மீது கூறும் பழிமொழிகளை பொறுக்க மாட்டார்கள். உறவினர்கள் கூட வம்பு வழக்குகளுடையவர்களாக தான் இருப்பார்கள். உண்பதில் உவகை உடையவர்கள், அதாவது சாப்பாட்டில் இவங்களுக்கு ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மோகத்தில் விழுந்து விட மாட்டார்கள், அதாவது ஆராய்ந்த கற்ற அறிவுடையவர்கள். அப்படின்னா இவங்க வந்து கல்வி அறிவை விட்ட நாலு பேர்கிட்ட பேசி அவங்க எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது உற்றார் உறவினரோடவே சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிறரை பற்றி புகார் சொல்லி கொண்டே இருப்பார்கள். மற்றவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தர்ம நெறி தவறாதவங்க, பொன்பொருள் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. கொடையாளர்கள், கல்விமான்கள், அனைத்து அலைந்து திரிபவர்கள், அடுத்தவருடைய காரியங்களை செய்வார்கள். பண்பாளர்கள், பாசத்துக்குரியவர்கள், வழக்காடுவதில் வல்லவர்கள். அப்படி தான் நம்ம இவங்கள சொல்லணும். ரேவதி நட்சத்திரத்தின் பொது பலனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மங்கையரிடத்தில் அதிக காதல் வைத்திருப்பாங்க. தனவந்தராக இருப்பாங்க, உத்தமராகவும் இருப்பாங்க, மற்றவரோட கருத்தை மதிப்பவராக இருப்பாங்க, உயர்ந்த பண்புடையவங்களாக இருப்பாங்க, உரையாடலில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க, வேதியர்களை போற்றி மரியாதை செய்பவராக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, அவசொல் வந்துவிடாதபடி கவனமாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்குது. இது நாலு பாதத்துக்கும் சேர்த்து பொதுவாக கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள். இந்த பலன்கள் வந்து பொதுவாக நம்மளோட முன்னர்கள் நம்மளுடைய முன்னோர்களும் ஆசான்களும் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 27 நட்சத்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 27 நட்சத்திரங்களில் இருக்கவங்க பொது பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் யாராவது 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட நட்சத்திரத்துக்குரிய குணங்கள் அதில் இருக்கா அப்படின்றத பற்றி பாருங்கள். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பிறந்த மரங்களை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம். அதில் ஆன்மீக தகவலாக இன்றைக்கி 27 நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணவங்களாக தான் இருக்கணும். எப்பயுமே உங்ககிட்ட நல்ல வைப்ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நல்ல வைப்ரேஷனை அப்படியே தக்க நிறுத்திக்கோங்க. உங்ககிட்ட நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் உங்கள் வீட்டில் சண்டைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி பண கஷ்டம் இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி போக்குறது அப்படின்னும் குடும்பம் செழிப்புடன் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.